வணக்கம். சாட்விஷன்ல இருந்து. சாட்விஷன் உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு எது அவசியமாக இருக்கிறதோ அதை ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்டு இருக்காங்க, பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கே இருக்காங்கிற விஷயம் திரும்பவும் நான் சொல்லிட்டே இருக்கேன். எங்கன்னா, நம்ம அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரிலே இருக்காங்க. நீங்கள் போகும்போதே உங்களுக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க அந்த அட்மாஸ்பியர், அந்த வெளியே இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸும் பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்காக எல்லாமே தந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிவிங் ரூம் பெட்ரூமில் ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்டை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, அதையும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மியூசிக் லவர், இசையை கேட்கக்கூடியவங்க. சார், நாங்கள் தூங்கும்போது கொஞ்சம் இசையை அருமையாக கேட்கணும், அல்லது நாங்கள் வந்து பேப்பர் படிக்கும்போது, காஃபி குடிக்கும்போதோ எங்களுடைய லிவிங் ரூமில் ஒரு அழகான மியூசிக்கை பார்க்கணும், அதே மாதிரி நடப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்னென்னா, சினிமாவோ அல்லது வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது கொஞ்சம் சவுண்ட் கிளாரிட்டி ப்ளஸ் குவாலிட்டியோட கேட்கணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு சவுண்ட் பார் ஓகே, பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செக்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இனி வரக்கூடிய செக்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்டை உங்கள் லிவிங் ரூம்லேயோ அல்லது பெட்ரூம்லேயோ, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஹோம் தியேட்டர்லேயோ கூட நீங்கள் கொண்டு வரலாம், பேசிக்லேருந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம மியூசிக் கேட்டாலும் சரி, வீடியோ பார்த்தா, வீடியோ அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிவி வேணும், மியூசிக்னா தேவையில்லை. பட் என்னென்னா, மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வேணும்னா அதுக்கு ஒரு முதுகெலும்பு அல்ல அச்சாணி மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிசீவர் தான். இந்த ரிசீவர் ஆடியோவை இன்புட்டாக வாங்கி தனித்தனியாக பிரித்து அந்தந்த ஸ்பீக்கருக்கு அனுப்பக்கூடிய ஒரு அருமையான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தான் இந்த ரிசீவரோட வேலை. இந்த ரிசீவர் இந்த ஹோம் தியேட்டருக்கு மஸ்ட். ஸோ ரிசீவர் மட்டும் போதுமா அப்படின்னா, நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாக இந்த இசையை விரும்பக்கூடியவர்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோன்னு சொல்லுவோம், இந்த இசை இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளூட்டோ அழகாக நம்ம இப்படி போயிட்டு இப்படி வர்ற மாதிரி, லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வர மாதிரி கேட்கும் பொழுது உண்மையிலேயே நிறைய பேர் மெய் மறந்து அவங்க அழகாக அதில் லயித்து போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ரிசீவரும் இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டில் இருக்கக்கூடிய பேசிக்கும் கொடுக்குது. இன்றைக்கி முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, ரிசீவரோடு இருக்கக்கூடிய இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தில் 2.0 அதாவது 2.0 ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும் போதே நீங்களே சொன்னி, ஓ 2 அப்படின்னா லெஃப்டில் ஒரு ஸ்பீக்கர் ரைட்டில் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு நினைப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதுதான். இதில் கூடுதலாக என்ன அப்படின்னா, இந்த ரிசீவர் உங்களுக்கு இருக்குது, இந்த ஆடியோவை இன்புட்டாக வாங்கி இதை ரெண்டையுமே ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இந்த ரிசீவர் இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு மட்டுமே இருக்குது. இந்த 2.0 அல்லது 2.0 என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு எது தேவையோ உங்கள் ரூமுக்கு, உங்கள் லிவிங் ரூம், உங்கள் பெட்ரூமுக்கு எது தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவிக்கு பக்கத்துலேயே வைக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி வால் மவுண்டடாக இருக்கணும், அல்லது பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர் சரியாக இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மான ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க. இதை வேணும் அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி நீங்கள் டேபிள்லேயோ உங்கள் டிவிக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்தி வச்சிடலாம். இல்லை கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை எடுத்துட்டிங்கன்னா அழகாக வால் மவுண்டடாக வைக்கலாம். வால் மவுண்ட் பண்ணும்போது என்னென்னா, வால்லையே அதாவது இன் வால்லையே வாலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துடும் இந்த ஸ்பீக்கர்ஸ். இதில் அந்த குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ காம்பேக்டாக அடுத்ததாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக் செல்ஃபில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர். எஸ் இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஒரு நல்ல ஒரு நல்ல லுக்கோட நல்ல ஒரு எஃபெக்டிவ். அதாவது நீங்கள் உங்கள் புக் செல்ஃபில் வைக்கும்போது இது இடத்தையும் அடைச்சிக்காது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதுவும் அதே தான், நீங்கள் என்ன ஆடியோ கொடுக்குறீங்களோ ரிசீவர்லேருந்து அதை எடுத்து லெஃப்ட் ரைட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கிறிஸ்பியாக மியூசிக் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த புக் செல்ஃப் ஸ்பீக்கருடைய பயன். இதை நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிவிக்கு முன்னாடி வச்சுக்கலாம், இல்லை கீழே இறக்கி வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் வேணும் எங்களுக்கு வந்து, இன்னும் கொஞ்சம் எலிகண்ட்டாக லுக் வேணும், பார்க்குறது அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளோர் சாண்டி ஸ்பீக்கர் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இதுதான் இந்த ஃப்ளோர் சாண்டி ஸ்பீக்கர். எப்படின்னா டிவிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃப்ளோர்லேயே வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ஒரு எலிகண்ட் லுக், பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுலேயும் அதே மாதிரி சவுண்ட் தான், கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இதுனா நீங்கள் அதாவது நாங்கள் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லிவிங் ரூம்லேயோ அல்லது உங்கள் பெட்ரூம்லேயோ இந்த மாதிரி 2.0 நீங்கள் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே நேராக வாங்க சாட்விஷன் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதில் ஃபேமிலியோடு வாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அங்கே வந்தீங்க அப்படின்னா
நீங்கள் ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணி பார்க்க. நான் இப்போ என்ன சொன்ன மாதிரி இந்த அழகான ஸ்பீக்கர், ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய வால் மவுண்டட் அல்லது நீங்கள் டேபிளில் வைக்கக்கூடிய ஸ்பீக்கர், அதே மாதிரி இந்த புக் செல்ஃப் ஸ்பீக்கர், அதே மாதிரி ஃப்ளோர் மவுண்டட் ஸ்பீக்கர், இந்த மாதிரி எதை வேண்டுமானோ, எது சரியாக இருக்குமோ, எதில் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இசையை ரசிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியாக இசையை பிடிக்கும், மற்றவர்களுக்கு வேறு மாதிரி இசையை பிடிக்கும். ஸோ ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இசையை கேட்குறதுக்கு பிடிக்கும். ஒரே இசை தான், வெவ்வேறு வகையில் வெவ்வேறு பரிணாமத்தில் கேட்குறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது ஆப்டாக இருக்கும். என்னென்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கரில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுனா, அதான் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க நம்முடைய சாட்விஷனில். ஸோ பிராண்டட் நிறைய இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்டில் முதன்மையாக இருக்கக்கூடிய 10 பிராண்டுகளும் இங்கே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இல்லை பேசிக் லெவலில் எங்களுக்கு பிராண்ட் வேணும் அதுவும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் நீங்கள் இசை வடிவத்தை எப்படி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே வரணும்னு சொல்கிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம், அதாவது லிவிங் ரூமில் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பேசிக்காக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ரிசீவர், ரெண்டு ஸ்பீக்கர், இதில் மூணு வகையை பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஏவி ரிசீவர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஏவி ரிசீவர் மஸ்ட். இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இது கண்டிப்பாக இருக்கணும், இருந்தே ஆகணும். ஸோ இதில் நிறைய இருக்குது. இன்டர்நேஷனல் பிராண்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாட்விஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸில் முன்னணியில் இருக்கக்கூடிய முதன்மையான 10 பிராண்டுகள் இங்கே தான் இருக்கும். அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, 23 மேற்பட்ட பிராண்டுகள் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச நிறைய பிராண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த பிராண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக இதனுடைய எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரான்ஸ், அதே மாதிரி டெனான், ஓங்கியோ, யமஹா, பயனியர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏவி ரிசீவில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ். ஸோ இந்த ஏவி ரிசீவில் பிராண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிராண்ட் இன்டர்நேஷனல் பிராண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்ட் குவாலிட்டியும் கிளாரிட்டியும் இருக்கிறதுக்காக தான். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இதில் எண்ணற்ற ரகங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ரெண்டு ஸ்பீக்கர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர்ஸை கொண்டு வரலாம். அதுலேயும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உலகத்தில் மிகவும் புகழ் பெற்ற இந்த முதன்மையான முன்னணி பிராண்டுகளில் இந்த முதல் 10 பிராண்டுகள் இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கிளிப்ஸ், அதே மாதிரி ஜாமோ, போக் ஆடியோ, கெஃப், யமஹா, பயனியர், போஸ், இது இல்லாமல் பேசிக் லெவல் பிராண்ட்ஸும் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பு. இல்லை என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டிவி இருக்கணும், டிவி, அது எந்த டிவி, ஸ்மார்ட் டிவியாக இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இருந்த ஒரு ஒரு வேறு எந்த டிவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடியோக்கான கனெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணக்கூடிய விதங்கள் என்னென்ன இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் ஹெச்டிஎம்ஏல கனெக்ட் பண்ணிக்கலாம், சவுண்ட் பக்கவா அப்படியே கிடைக்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனால் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ்லேயும், அதாவது அனலாக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் ஆப்டிக்கலில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த பிராண்டில் எது வேணும், இந்த ஸ்பீக்கர்ஸில் எந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வேணும், எது உங்கள் ரூமுக்கு சரியாக இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப 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 சிம்பிள், உங்கள் லிவிங் ரூமையும் உங்கள் பெட்ரூமையும் ஒரு பேசிக்கான, பேசிக்னா இருக்கிறதுலேயே முதன்மையான இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு அழகான ஹோம் தியேட்டரை நீங்களே வடிவமைச்சுக்கலாம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு சஜஷன் தரது காத்துட்ருக்காங்க சாட்விஷன். ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.